நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அறவழியில் நடத்தப்பட்ட காவிரி உரிமை மீட்பு பேரணியில் நாம் தமிழர் கட்சியின் திருவாரூர் மேற்கு மாவட்ட மாணவர் பாசறை செயலாளர் விக்னேஷ் என்பவர் திடீரென தன் உடலில் நெருப்பை பற்ற வைத்துக் கொண்டதால் பேரணியில் பதற்றமும் பரபரப்பும் நிலவியது. விக்னேஷின் பாதி உடலில் தீப்பற்றி எரிந்தபோது பேரணியில் கலந்து கொண்டவர்கள் தீயை அணைத்து விக்னேஷை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பேரணி நிறைவு பெற்றபோது இச்சம்பவம் குறித்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமானிடம் நிருபர்கள் கேள்வி எழுப்பியபோது இதுபோன்ற நிகழ்வுகளை நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் ஆதரிக்கவில்லை என்று வருத்தம் தெரிவித்தார். இந்த இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்று மிகுந்த கட்டுப்பாட்டோடும் ஒழுங்கோடும் என் கட்சி செதுக்கி வளர்க்கிறனோ அதை மீறி விரும்பத்தகாத அந்த நிகழ்வு நடந்துச்சு. என் அன்பு தம்பிகளுக்கு இதன் மூலம் நான் சொல்லுவேன், நாம் புதிதாக உயிரை கொடுக்கலை, நமது மொழி தாய்மொழி செத்துவிடுமோ என்று 800க்கு மேற்பட்ட ஈக மரபர்கள் இன்னும் இதை கொடுத்துருக்காங்க. இங்கே ஈழத்தில் நம்ம தாயக விடுதலைக்கு பல லட்சக்கணக்கான நமது மக்களின் உயிரை நாம் பலியாக கொடுத்துருக்கோம். நீ கொடுக்கறதுக்கு உயிர் இல்லைங்கிற அளவுக்கு உயிரை கொடுத்துருக்கோம், அவ்வளவு இழந்திருக்கோம். இதனால் யாரும் இங்கே உயிர் தர வேண்டியது இல்லை. தமிழர் என்கிற உணர்வை கொடுத்த ஒன்றாக நின்றாலே போதும். நீங்கள் செய்கிற இந்த செயலை நான் உண்மையிலேயே நான் வரவேற்கலை, அது என்னை பெருமைப்படுத்தாது, என்னை மிகுந்த காயப்படுத்தும். அது ஒருபோதும் அந்த மாதிரியானது நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர விடாது, மிகுந்த பின்னடைவை தரும், அப்படி செய்யக்கூடாது. யார் என்ன எதுவும் தெரியாத ஒரு தம்பி உணர்வயப்பட்ட நிலையில் அது போன்ற ஒரு செயலில் இறங்கிட்டார். அதை நாங்கள் வந்து அறவே விரும்பலை. அந்த மாதிரி செயலை நாங்கள் எப்போவுமே ஊக்கப்படுத்துறது இல்லை. ஆனால் இந்த இது வந்து கடைசியாக இருக்கணும், இது போன்ற நிகழ்வு கடைசியாக இருக்கணும். எல்லாருக்குள்ளேயும் கோபம் இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் கோபம் இருக்குது. ஒரு தமிழ் இளைஞனையும் அடிக்கும்போது எனக்கு வராத கோபமா, எனக்கு வராத ஆத்திரமா, அப்படி ஒவ்வொருவரும் தெருவிறங்கி ஆத்திரப்பட்டு இறங்கினால் இந்த நாடு நாடாக இருக்காது, சுடுகாடாக மாறும். அதல்ல, ஒவ்வொரு தமிழரும் பாதுகாப்பாக நல்லா வாழணுங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் நம்ம இந்த அரசியல் பேரியக்கத்தை கட்டி எழுப்புகிறோம். அதுக்கு இடையூறாக இது போன்ற சம்பவங்கள் இருக்கும். அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு முழுக்க முழுக்க உணர்வு வயப்படும் போது அறிவு வேலை செய்யாது. இங்கே நம்ம அதை கவனிக்கணும். இப்போ நம்ம எதையுமே அறிவுபூர்வமாக சிந்தித்து உணர்வு பூர்வமாக செயலாக்குகிற ஒரு ஜனநாயக பிள்ளைகள், அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு இது போன்ற செயல்களில் ஈடுபடாதீர்கள். நடந்தது மிகுந்த விரும்பத்தகாத ஒரு வருத்தத்துக்குரிய, மிகுந்த வேதனை தரக்கூடிய ஒரு நிகழ்வு. இத்தனை பேர் நம்ம நிற்கும் போதே நம்ம கண்ணு முன்னாடி நம்ம தம்பி அப்படி ஒரு செயலை செஞ்சுட்டான், எங்கேருந்து வந்தால் எங்கே உடலில் எரி திரவத்தை கொட்டினான்னே தெரியல. இப்போ அதை மிகுந்த மனவேதனையோடு நான் அதை பதிவு செய்கிறேன். இனிமேல் அது போன்ற நிகழ்வுகள் செய்யணும்னு நீங்கள் கனவுல கூட நினைக்கக்கூடாது. சேக்பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.